இட்ஸ் யூர் ஆரி விங்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம வந்து கிளிக் பண்ணுங்க அண்ட் தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்டூடண்ட் ஒர்க் வந்து நம்ம ஒரு குட்டி எலிஃபண்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் டாப் டு பாட்டம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாரு பாருங்க அப்போ வந்து அதில் என்னென்ன சுச்சுவேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற ஃபுல் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ஸ்டூடண்ட் ஒர்க் பண்ணுது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் அப்படியே அழகாக ஒரு குட்டி யானை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா

வந்து ஃப்ரெண்ட் நாட் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நல்லா ஃபோர் டூ ஃபோர் ஸோ அதாவது எட்டு நூல் அந்த மாதிரி எடுத்து ஸோ குட்டி குட்டி ஃப்ரெண்ட் நாட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அண்ட் தென் தலைப்பகுதி பாருங்களே சார் தலைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் செயின் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ க்ளோஸ் செயின் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது த்ரெட்லேயே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் சரிங்களா ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் இத்தனை கூட கேப் ஒர்க் வந்து எதுவுமே தெரியவே இல்லை சரிங்களா ஸோ கண் பகுதிக்கு வந்து பாருங்க ஸோ எப்படி க்ரியேட்டிவாக வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டி அதை சுற்றி வந்து

பண்ணும்போதுலயுமே பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் நாட்ஸ் வச்சுட்டு சோ குட்டியா சுகர் பீட்ல வச்சு அந்த மண்ணி மாதிரி தொங்குறதுக்காண்டி த்ரீ நம்பர் பீட் அண்டு வந்து ஒரு சுகர் பீட் வச்சிருக்காங்க அதுக்கு இடையில உள்ளயுமே பாத்தீங்கன்னா லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஒன்று வச்சிருக்காங்க ஸோ பாருங்களேன் ஒரு சின்ன இடம் தான் ஆனா எவ்வளவு அழகா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்க அந்த காது பகுதி வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் பேடிங் ஸோ கிராஷ் பேடிங் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க உள்ள வந்து லோடிங் பண்ணி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா அருமையா பண்ணிருக்காங்க ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது போர்வ அதாவது யானையோட மேல வந்து போர் போத்துற மாதிரி சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து சுகர் பீல்ல வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் ஸ்டோன்ல வந்து ஒரு லைன் வந்து பண்ணிருக்காங்க சோ அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட்ல ஒரு லைன் பண்ணிருக்காங்க அண்ட் தென் உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச்ல வந்து செக்டு டைப்ஸ்ல வந்து பண்ணி ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் நாட்ல வந்து ஆரஞ்ச் அண்ட் அனதர் கலர் வந்து ப்ளூ கலர்ல பண்ணிருக்காங்க சோ மாத்தி மாத்தி கலர் வந்து பண்ணிருக்காங்க சோ பார்க்கும் போது கோர்வையா பார்க்க அழகா இருக்கு அண்ட் தென் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ வந்து சுகர் பீட்லயே வந்து வால் பகுதி வந்து பண்ணிருக்காங்க அண்ட் தென் உள்ளேயுமே வந்து கிராஸ் பேடிங் ஸ்டிச்சஸ் பண்ணிருக்காங்க சோ வாலோட கலர் வந்து சோ வந்து இந்த மாதிரி கோல்டன் தானா இருக்கும் அப்படிங்கறனால கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க அந்த கால் பகுதி வந்து பாருங்க சோ டபுள் லேயரா சுகர் பீட் வச்சு பிரிச்சு காலை தனிச்சு காமிக்கிறது காண்டி கீழ வந்து சென்டர் வந்து செயின் ஸ்டோன் வச்சிருக்காங்க ஸோ பாருங்களேன் ஸோ வந்து ஒரு கால் வந்து பெருசாக இருக்கும் ஒரு கால் வந்து குட்டியாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டியே வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும்னா இந்த அளவுக்கு வந்து மைல்டூட்டாக சம் ஸ்டிச்சஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஒரு டயக்ராம் வந்து பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுலேயே வந்து நீங்கள் அவுட்லேயர் வந்து ஜரீல கோட்டிங் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இதை விட சூப்பராக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக வந்து ஒரு டிசைன் எடுத்து பண்ணி பாருங்கள் ஸோ அதுலேயுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் வச்சு என்னென்ன ஸ்டிச்சஸ் தெரியும் அந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி எல்லாம் மேக் பண்ணலாம்ங்கிற ஐடியா கொடுங்க நான் வந்து இந்த டயக்ராம் கொடுத்து நான் வந்து இந்த யூஸ் எல்லாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ காது பக்கத்துல இந்த ஸ்டிச்சஸ் வேணும் எனக்கு தலை பகுதியில் இந்த ஸ்டிச்சஸ் வேணும் ஸோ வயிறு பகுத்துல இந்த ஸ்டிச்சஸ் இருக்கணும் ஸோ ஒரு இந்த ஒரு போர்வையாக இருந்தாலும் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கணும் அந்த ஒரு டயக்ராம்னு எடுத்தா அதுல வந்து ஒரு பத்து தையலாவது இருக்கணும் ஸோ அந்த ஒரு பத்து தையல் அடிப்படையில் தான் அந்த டயக்ராமே பண்ணணுங்கிற அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரே மாதிரி பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு லுக் கிடைக்காது ஸோ மல்டி அதாவது நிறைய ஸ்டிச்சஸ் கோர்வையா வந்து நம்ம வந்து சேர்ந்து சேர்ந்து பண்ணும்போது தான் ரொம்பவே அழகா நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த நான் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ்மே வந்து கரெக்டா வந்து பண்ணுங்க ஸோ ஏதாவது டவுட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேளுங்க ஸோ கண்டிப்பா நான் வந்து நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மறக்காம உங்க ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அந்த லைக் பட்டனை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் தென் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக ஒரு பிரைடல் ப்ளவுஸோட மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பாய்